அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். அதாவது தைராய்டு நோய் இன்றைக்கு இல்லாத பெண்களே இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. அயோடின் என்கின்ற உப்பு என்றைக்கு உள்ளே வந்ததோ அன்றைக்கு தைராய்டு நோய் பெருக ஆரம்பித்து விட்டது. உப்பினுடைய வியாபாரத்தை விட தைராய்டினுடைய மாத்திரை வியாபாரம் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தைராய்டு வந்து இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பவுடர் உப்பை விட சிறந்த உப்பு கல்லுப்பு. இந்த கல்லுப்பு நமக்கு பலவிதமான சத்துக்களை கொடுக்கிறது, பலவிதமான சத்துக்களை கொடுக்கிறது. அதை வறுத்து பயன்படுத்தினால் இன்னும் நல்லது. அதோடு கூட அந்த உப்பை முருங்கைக்கீரையில் போட்டு வறுத்து அதன் பிறகு பயன்படுத்தினால் மிகுந்த மருத்துவ குணங்கள் உண்டு. தைராய்டு இருப்பவர்களும் தைராய்டு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் கல்லுப்பை பயன்படுத்துங்கள். அதிலும் அயோடின் கலந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லுப்பை வாங்கி ஒரு தட்டில் போட்டு ஒரு மணி நேரம் வெயிலில் காய வையுங்கள். அப்படி காய வைத்தால் அந்த அயோடின் எல்லாம் போய்விடும். நமக்கு ஒரு நல்ல உப்பு கிடைக்கும். பயன்படுத்துங்கள்.